வணக்கம். இனியவை இன்று என்ற நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு எல்லா தடங்கல்களும் 7 நாளில் போக்கலாம். தடங்கல்கள் ஒரு கல்வியில் தடங்கள் ஏற்படுறத பார்க்குறோம். ஒரு வேலையில் சேர்றதில் தடங்கல்கள், வேலையில் ஒரு ப்ரொமோஷன் அடைய முடியல அதுக்கு தடங்கள், எங்கோ என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க மறுபடியும் எனக்கு அதே இடத்துக்கு வர்றதுக்கு தடங்கள் இருக்குது, வீடு கட்டனே அது பாதியில் நிற்குது, அந்த லோன் அடைக்க முடியல தடங்கள், பல நாளாக திருமணம் கூடி வரல தடங்கள், குழந்தை பேருக்காக நான் பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத கோயில் இல்லை அப்படின்னு தடங்கல்கள். எடுத்ததெல்லாம் தொட்டதெல்லாம் தோல்வியாக இருக்குது, எந்தெந்த வியாபாரமோ செய்து பார்த்துட்டேன் எனக்கு கூடி வரலன்னு தடங்கல்கள்னு நம்ம நிறைய பார்க்குறோம் வாழ்க்கையில். சில வியாதிகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியே இல்லை, ஒரு தீர்வே இல்லை. அப்போ அவங்களுடைய எல்லா முயற்சிகளும் அது தடங்கலாகவும் அது நெகட்டிவாகவும் எதிர்மறையாகவும் அது இப்படியே இருந்ததுன்னா அதை சமாளிக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் சோர்வடைஞ்சிடுறாங்க. தடங்கள் அப்படின்னா என்ன? நாம் எதை செய்தாலும் அது தடங்களாக நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்முடைய திட்டமிடல் சரியில்லை, நம்முடைய ஆரோக்கியத்தில் நம்ம விழிப்பாக இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையுமே நம்ம முன்கூட்டியாக ஜாக்கிரதையாக இல்லாதனால அது தடங்களாக மாறிடுது. ஆனால் தடங்கள் தடங்கள்னு சொல்லவே தவிர அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து நிதானித்து பார்த்தோம்னா இந்த ஸ்டெப்பு எடுக்கணுமா வேணாமா, தொடங்கலாமா வேணாமா, அதுக்காக தயங்கினே இருக்கக்கூடாது. தடங்கள் வர்றதுக்கு காரணம் என்னென்னா பாதியில் போய் யோசிக்கிறது. வீடு வாங்குறோம்னா வருமானம் என்ன, லோன் என்ன, அடைக்க முடியுமா, ஃபர்தராக ஃப்யூச்சர் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. 100 வயசுக்கு மேலே வாடணும், ஆனால் ஆன்லைனில் படுத்தபடிக்கே சாப்பிடணும்னா எப்படி இப்போ மெடிக்கல் பில் வரதானே செய்யும், வருமானம் பூரா ஹாஸ்பிட்டல் தானே போவோம், ஆயில் அதிகமாகணும், ஆனால் ஆன்லைன்லேயே சாப்பிடணும்னா அப்போ விழிப்பு நிலை இல்லைன்னா அப்போ லைஃபை தடங்களாகிறது, ஆரோக்கியம் கெட்டு போகிறது. அப்போ தடங்கள்ங்கிறது என்ன? நாம் ஏற்படுத்திக்கிறது தான், நாம் போடுற முடிச்சு தான் அது மேலே 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 முடிச்சு போட்டுகிட்டே இருக்கிறோம். நாமே ஏற்படுத்திக்கினா தான் தடைகள்னு பேர், இன்னொருத்தங்க ஏற்படுத்துறது வந்து பொறாமைன்னு பேர். அப்போ தடங்கல்களை நாம் உருவாக்கிக்கிட்டு அது தடங்கள் தடங்கள்னு சொல்லி நம்ம தடுமாறுறது அறியாமை. அதனால் நம்ம விழிப்பாக இல்லாதனால வர்ற தடை. சில நேரங்களில் நம்ம மனமே தடையாக இருக்கும். ஒரு வேலை கிடச்சிரும், கிடைச்ச உடனே பையனை பெங்களூரு தனியாக அனுப்புறது கஷ்டமாக இருக்குது. அப்போ தடங்கள் யார் போட்டா? ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, ரைட்டு, பொண்ணு டெல்லி, ஐயோ அவ்வளோ தூரமா, இப்போ தடங்கள் யார் போட்டது? நம்ம மனமே நமக்கு ஒரு தடையாக மாறிட்டுருக்கோம். அப்போ நம்முடைய நெகட்டிவான எண்ணங்கள், நமக்குள்ள இருக்கிற பயம், தயக்கம், இதெல்லாம் வந்து தடங்களாக மாறிடுது. அப்போ இந்த தடங்களை எப்படி போக்குறது அப்படின்னா, முதல்ல நாம் நிதானமாக உட்காந்து ஆழ்ந்த தியானத்தில் போய் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம எடுக்கிற முடிவுகள்லாம் யாரை கேட்டெடுத்தோம், எந்த அனுபவத்தில் இந்த முடிவு எடுத்தோம், நமக்கு மனசுக்கு தோணுது உடனே ஒரு முடிவு எடுத்துடுறோம், சட்டுன்னு பின்னாடி போயிடுறோம், நடுவில் நிற்கிறோம். அப்போ பக்குவமான ஒரு அனுபவப்பட்ட பழக்கம் உள்ளவங்களை கேட்டு ஆலோசனை இல்லாமல் எடுக்கிறதுனால தான் இவ்வளோ விளைவு வருதுன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு ஆலோசனை கேட்டால் யாரும் சொல்ல மாட்டாங்களா என்ன? அந்த நிதானம், பதட்டம் இல்லாமல் எடுக்கிற முடிவுகள் தடங்கள் இல்லாமல் போகும். அப்போது உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கணும். உண்மை என்னான்னு புரியாமல் அவசரப்பட்டு படபடன்னு பண்ணுறதுனால அது பின்னாடி போய் நம்ம லாக் ஆகிடுறோம். ஒருத்தர் வட்டிக்கு விடுறாருன்னு வாங்கிடுறீங்க, வட்டிக்கு விடுறவர் என்ன மாதிரி ஆள்? உங்களால் வட்டி கொடுக்க முடியாமல் தடுமாறும்போது சரி பரவாயில்லைங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்னு இருந்தால் பரவாயில்ல, அவர் ரவுடியாக இருந்தான்னா தண்டலுக்காரங்கிட்ட போய் மாட்டிக்கிறீங்க. அவன் என்ன பண்ணுறான்? சதா சர்வனர்னு ஃபோன் பண்ணியிருப்பான், நீங்கள் ஃபோன் எடுக்க மாட்டீங்க. ஃபோன் எடுக்கலனா குண்டாசு மாதிரி வந்து வீட்டில் வந்து மிரட்டுவான். அப்போ அந்த பயத்திலே திகிலேயே உங்களுக்கு ஆயிடுது, எந்த வேலையும் செய்ய முடியாது, எனக்கு எப்பயுமே டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா ஏன் டிஸ்டர்ப் போகிறது? லைஃப் சிஸ்டம் வந்து ராங்காக அமைச்சிக்கிட்டோம். தடங்கள்ங்கிறது மன அமைதி இல்லாதனால வருது, குழப்பத்தினால வருது, அது நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம அந்த மாதிரி அமைச்சிக்கிட்டோம். செய்யக்கூடாததை செய்வதும் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் வரக்கூடிய இந்த தடங்கல்களை நாம் விழிப்பாக இருந்தால், பிரார்த்தனையின் மூலமாக ஆழ்ந்த தியானத்தின் மூலமாக நாம் இந்த நிலையை சரி பண்ணிக்கலாம். தடங்கல்கள் என்பது ஒரு வரையறை இல்லாமல் கண்மூடித்தனமாக மனமோன போக்கில் போவதால் வருவது. அதையே நீங்கள் ஒரு செக்லிஸ்ட்டாக ரெடி பண்ணி என்னென்னைக்கு என்னென்ன வேலைகள் இருக்கிறது, எப்படி செய்யணும், யார் மூலமாக செய்யணும், அதை எப்படி முடிக்கணுங்கிற ஒரு முன் யோசனையோடு
எதையும் திட்டமிட்டிங்கன்னா ஒரு தடங்களும் வராது. நீங்கள் கான்ஷியஸுங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது, விழிப்பு நிலை, அந்த உஷார்தன்மையை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை கற்றுக்கிட்டிங்கன்னா 3 நாள் இல்லை 30 நிமிஷத்தில் சரி பண்ணிடலாம். தடங்கள் என்பது, தடுமாறுவது என்பது வாழ தெரியாதவர்களுக்கு வரக்கூடியது. வாழும் கலையை கற்றுக்கொண்டால் எந்த தடையும் இல்லாமல், தடைகளை மீறி மீறி எத்தனை தடைகள், சூழல்கள், சோதனைகள் வந்தாலும் அதை உடைத்தறிந்து அதை சாதகமாக்கி கொண்டு அதையே படிக்கல்லாக மாற்றி வெற்றி மாலையை சூடக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த ஆற்றலை கொண்ட மனிதன் இந்த தடங்களை பற்றி கவலைப்படாமல் ஜெயிப்பதற்கு வேண்டிய எல்லா ஆலோசனைகளும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் ஏராளமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். எண்ணற்ற மகான்கள் நம் தேசத்தில் கொடுத்திருக்கிற அற்புதமான பொன்மொழிகள் இருக்குது. அந்த உயர்ந்த சிந்தனைகளை நாம் சொந்தமாக்கி கொண்டால் நமக்குள் இருக்கிற சர்வ வல்லமையான அந்த பராசக்தியின் பேராற்றலை துணைக்கு அழைத்து கொண்டால் தடங்கள் என்பது படிக்கல்லாக மாறும். நன்றி, வணக்கம்.